வணக்கம் நேர்களே, ரைட் பலம் ரைட் சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது காயா மலர் அப்படிங்கிற காயான் பூவை பற்றி பார்க்க போகிறீங்க. இது 99 பூக்களில் இதுவும் ஒன்று. ஓகேவா? ஏன் காயா மலர் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் எந்த காயுமே காய்ப்பது இல்லையா, அதனால தான் இது காயா மலர். வித்தியாசமாக இருக்குல்ல. இது வந்து இலங்கையில் இதை வந்து காயான் பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய கலரை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, திருமால் தெய்வத்தை காயாம்பூ மேனியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மை நிறம் கொண்ட இந்த தெய்வத்தை தொல்காப்பியம் மாயோன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவரோட கலரை வச்சு இது வந்து காயா மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, முல்லை நில கரும்பொருள்களில் ஒன்று தான் இந்த காயா மலர். இந்த பூ கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மயில்கள் வந்து கூட்டம் அப்படி கூட்டமாக நின்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகான காட்சியாக வந்து இந்த காயா மலர் தொகுப்பு வந்து தெரியுமா. மகளிர் பறித்து விளையாடிய மலர்களில் ஒன்று இந்த காயாம்பூ மலராகும். இது எப்படி இருக்குன்னா, இதில் தேன் இருக்குமா இந்த மலரில், அது மட்டும் இல்லாமல் இது வந்து மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கத்தி, கோடரி, விறகு இந்த மூணாகவும் இது வந்து யூஸ் ஆகுதான். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா, ரைட் பலம் ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பூக்களை பற்றி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தகவல்கள் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பூக்களில், அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த கஷ்டமான நாட்களும் கூடிய சீக்கிரமே கடந்து போகும். நாமளாம் நம்மளுடைய பணிக்கு அழகாக திரும்பலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். தேங்க்யூ.